ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாழ்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும் போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபொழுது வேறு இரு சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித அந்திரேயா திருத்தூதருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த விழா திருத்தூதர்கள் நமக்கு அடித்தளமாக இருக்கின்றார்கள். நமக்கு விசுவாசத்தை ஊட்டி முதல் நிலை திரு அவையை ஏற்படுத்தினார்கள் என்பது மட்டுமல்ல, திருத்தூதர்கள் எவ்வாறு இறை அனுபவம் பெற்றார்கள் என்பதையும் நமக்கு எடுத்துச் சொல்வதாக அமைகிறது. குறிப்பாக அன்புக்குரியவர்களே, புனித அந்திரேயா, இந்த அந்திரேயா என்ற திருத்தூதர் விவிலியத்திலே மிகவும் சிறப்புமிக்க ஒரு இடம் பெறுகின்றார். சீமோன் பேதுருவினுடைய சகோதரர் என்பதனால் அல்ல, மாறாக இறைவன் இயேசுவே இவருக்கு அத்தகைய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றார். இவரை பற்றி முதன் முதலாக மூன்று நற்செய்திகளிலும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் மிக குறிப்பாக யோவான் நற்செய்தியிலே இவர் எவ்வாறு அழைக்கப்படுகின்றார் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இவர் திருமுழுக்கு யோவானுடைய சீடராக இருக்கின்றார். அவ்வாறு திருமுழுக்கு யோவானோடு இவர்கள் ஒரு நாள் இருக்கின்ற வேளையிலே அங்கே ஆண்டவர் இயேசு நடந்து செல்கின்றார். அப்பொழுது திருமுழுக்கு யோவான் அந்திரேயாவிடம் சுட்டி காட்டுகின்றார், இதோ ஆண்டவரின் ஆட்டுக்குட்டி என்று ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டுகின்றார். உடனடியாக அந்திரேயா ஆண்டவர் இயேசுவிடம் செல்கின்றார். எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்கின்றார். வந்து பாரும் என்று அவரை அழைத்து செல்கின்றார். அவரோடு இருந்த ஒரு அனுபவம் பெறுகின்றார். பிறகு தன்னுடைய சகோதரரான சீமோன் பேதுருவிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்று முதன் முதலாக இறை அனுபவம் பெற்றதும் அந்திரேயா தான். முதன் முதலாக இந்த இறை அனுபவத்தை பிறருக்கு அறிவித்ததும் அந்திரேயா தான். முதன் முதலாக மற்றவர்களை சீடர்களாக இயேசுவிடம் அழைத்து வந்ததும் அந்திரேயா தான். அந்திரேயா ஆண்டவர் இயேசுவால் அழைக்கப்பட்ட முதல் சீடர் என்ற ஒரு பெருமையை அவர் பெறுகின்றார். அன்புக்குரியவர்களே, முதல் சீடர் தான் மட்டுமல்ல, தன்னோடு மற்றவர்களையும் அழைத்து வருகின்ற ஒரு திருத்தூதராக இருக்கின்றார். குறிப்பாக பாருங்கள், யோவான் நற்செய்தி 6 அதிகாரத்திலே, உணவு நீங்கள் இந்த 5000 மக்களுக்கு கொடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கேட்கின்றார். அப்பொழுது எல்லோரும் சொல்கின்றார்கள், எப்படி முடியும்? பிலிப்பு சொல்கிறார், எவ்வளவு பணம் செலவு செய்தாலும் இத்தனை பேருக்கு எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்கின்றார். அப்பொழுது அந்திரேயா சொல்கிறார்,
இங்கே ஒரு சிறுவனிடம் 5 அப்பங்களும் 2 மீன் துண்டுகளும் இருக்கிறது என்று சொல்லி அந்த சிறுவனை ஆண்டவர் இயேசுவிடம் அழைத்து வந்தார். அந்த சிறுவன் வைத்திருந்த அந்த சிறிய பொருளானது 5000 பேருக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக மாறியது. அந்த சிறுவனை அழைத்து வந்தது யார்? அந்திரேயா. எனவே அன்புக்குரியவர்களே, அந்திரேயா கடவுளால் அழைக்கப்பட்ட முதல் சீடர் என்பது மட்டுமல்ல, தன்னுடைய சொந்த சகோதரனையும் இந்த சிறுவனையும் இயேசுவிடம் அழைத்து வந்தவர் என்ற பெருமையையும் புனித அந்திரேயா பெறுகின்றார். எனவேதான் அன்புக்குரியவர்களே, அந்திரேயா கடவுளே கொடுத்த ஒரு சிறப்பு நிலை அந்தஸ்தை உடையவராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அந்திரேயா ஒரு திருத்தூதர்களிடையே இருக்கக்கூடிய பேறு பெற்ற திருத்தூதர்களினுடைய எண்ணிக்கையிலே இடம்பெறுகின்றார். பேதுரு, யோவான் அதுபோன்ற நிலையிலே அந்திரேயா அடுத்த நிலையிலே வருகின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய உருமாற்ற நிகழ்வை நேரடியாக கண்டவராக இருக்கின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய கெத்செமனி காட்சியை நேரடியாக சென்று அவரோடு இருந்த அனுபவம் பெறுகின்றார். இவ்வாறாக புனித அந்திரேயா ஆண்டவருடைய தனி முதற் சீடராக இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக, அந்திரேயா இது ஒரு கிரேக்க பெயர், ஆனால் இவருடைய பெற்றோர்கள் அந்திரேயா என்ற பெயரை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்தவர்கள், எனவே எபிரேய பெயர்தான் வைப்பார்கள். ஆனால் இவருக்கு கிரேக்க பெயரை வைத்திருக்கின்றார்கள். இந்த கிரேக்க பெயரினுடைய அர்த்தம் பொருள் என்னவென்று சொன்னால் தைரியம், வீரம் என்று பொருள்படுகின்ற ஒரு வார்த்தை தான் அந்திரேயா என்று சொல்லக்கூடியது. வீரமிக்கவர், அது இவருடைய வாழ்க்கையிலே உண்மையாக இருந்தது. அதற்கு மிகுந்த ஒரு சாட்சியாக இருப்பது அவருடைய இறப்பு நிகழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, அவருடைய கடைசி நேரத்திலே ஒரு கிரேக்க நாட்டைச் சேர்ந்த ஒரு தீவிலே பிரார்த்தா என்ற இடத்திலே அவர் இருக்கின்றார். அந்த நாட்டினுடைய மன்னன் அவருக்கு எதிர்ப்பாக கிளம்புகின்றான். காரணம் என்ன? அவர் அந்த நாட்டினுடைய மன்னனுக்கு நீதியை வழங்கினார். அது மட்டுமல்ல, அந்த நாட்டினுடைய அரசி, அந்த மன்னனுடைய மனைவி திருத்தூதர் அந்திரேயாவினுடைய படிப்பினையை கேட்டு கிறிஸ்துவ மறையை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ வாழ்வை வாழ ஆரம்பித்தார். இதுதான் மிகப்பெரிய ஒரு தொல்லையாக அவன் கருதி இவரை தொலைத்து விட வேண்டும் அல்லது இவர் இந்த இடத்தை விட்டும் போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்திரேயா போகவில்லை. அவர் பேசுவதையும் நற்செய்தி அறிவிப்பதையும் கூட நிறுத்தவில்லை. எனவே அந்த இடத்து அந்த அரசன் என்ன செய்தான்? இவரை கொலைக்கு ஆளாக்கினார். எப்படி? சிலுவையிலே அறையப்பட்டு ஒரு இழிவான சாவை இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான். அப்பொழுது அந்திரேயா தன்னுடைய சகோதரனை போன்று, இயேசு தலைவரை போன்று, நான் நேராக இறக்க தகுதியற்றவன், என்னை தலைகீழாக வைத்து சிலுவையில் அறையுங்கள் என்று பேதுரு சீமோன் கேட்டுக்கொண்டார். ஆனால் அந்திரேயா சொன்னார், அத்தகைய ஒரு சிலுவை வேண்டாம், எனக்கு வேறு விதமான சிலுவையை வைத்து அங்கே என்னை அறைந்து சாகடியுங்கள் என்று சொன்னார். எனவே தான் அந்திரேயா சிலுவை என்பது ஒரு எக்ஸ் வடிவமாக இருக்கும். அந்த எக்ஸ் வடிவத்திலே அவருடைய இரண்டு கால்களையும் நன்றாக கட்டி, இரண்டு கைகளையும் மேலே விரித்து அதையும் கட்டி, 3 நாட்கள் அந்திரேயா இப்படியாக அந்த சிலுவையிலே தொங்கினார், பாடுகள் பட்டார். ஆனால் இந்த 3 நாட்களிலும் கூட அவர் நற்செய்தியை அறிவித்தார். தன்னிடம் வந்த மக்களுக்கு இயேசுவை எடுத்துச் சொன்னார். கிறிஸ்துவ வாழ்வு நெறிமுறைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இறுதியாக அவரும் 3 நாள் இறந்தார். ஆனால் சிறிதளவும் சமரசம் செய்யாமல் கடைசி வரைக்கும் வீரமாக அவர் வாழ்ந்ததனால் அவருடைய பெயருக்கேற்ற அந்த பொருள் படுகின்ற வகையிலே அவர் தனது வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை இறைவனுக்கென்று தனது உயிரை கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, ஒரு சீடன் என்று சொல்லக்கூடியவன் தான் நம்பியதற்காக உயிரையும் கொடுக்கின்ற அந்த ஒரு வீரமிக்கவனாக இருக்கின்றான். பாருங்கள், அதிலே தான் உண்மையான சீடத்துவம் என்பது இருக்கிறது. அந்த சீடத்துவம்
அந்திரேயாவினுடைய வாழ்க்கையிலே இருந்தது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தூதர்கள் அளித்த விசுவாசத்தின் அடிப்படையிலே நாமும் வந்திருக்கின்றோம், நாமும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறைவனால் சிறப்பு மிக்க தனி அந்தஸ்து பெற்றவர்களாக இருக்கின்றோம். இறைவனால் அழைக்கப்பட்டு நற்செய்தியை அறிவிக்க நமக்கு கடமை உண்டு என்பதையெல்லாம் நாமும் உணர்ந்து, திருத்தூதர் அந்திரேயா எவ்வாறு தனது அழைப்பையும் வாழ்வையும் இறைவனுக்கென்று அர்ப்பணித்தாரோ, இறைவனினுடைய தனி சிறப்பு மிக்க ஆசீர் பெற்றவராக வாழ்ந்தாரோ, அவ்வாறே நாமும் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்வின் சூழல்களிலே இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். நல்ல ஒரு சீடத்துவ வாழ்வை நாம் கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு வாழ்வோம் என்று சொன்னால் நாமும் அதே திருத்தூதர்களுடைய பணியை, இயேசுவை அறிவிக்கின்ற நற்செய்தி பணியை நாம் மாற்றுவோம் என்பதிலே எள்ளளவும் உறுதியானது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் திருத்தூதரனுடைய வரிசையிலே வாழவும், இறை நற்செய்தியை நம்பி அதையே மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் அன்னையின் அருள் வேண்டுவோம். ஆண்டவருடைய துணையோடு இந்த நற்செய்தி பணியை திருத்தூதர்களுடைய வரிசையிலே தொடர்வோம். ஆமென்.